நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஷெஸ்வான் வெஜ் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். எம்டி நூடுல்ஸ் நம்ம வாங்கும் போது அதில் ரெண்டு செட் இருக்கும். அதில் ஒரு செட் எடுத்து தான் இன்றைக்கி நான் நூடுல்ஸ் பண்ண போகிறேன். பெரிய வெங்காயம் ஒன்று, கேரட் ஒன்று, குடமிளகாய் ஒன்று, கேபேஜ் ஒன்று, இது எல்லாமே நம்ம நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன், ஷெஸ்வான் பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன். நீங்கள் டார்க் சோயா சாஸ் எடுக்கிறதா இருந்தால் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க இப்போ நம்ம எப்படி நூடுல்ஸ் பண்ணலாம். நம்ம நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் நம்ம கால் டேபிள் ஸ்பூன் உப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க விட்டக்கப்புறம் நம்ம அதில் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணி கொதிச்சு வரும்போது இதில் நம்ம வச்சுருக்கிற நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே நம்ம நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ரொம்ப வேக வச்சோம்னா நூடுல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு குழஞ்சி வந்துடும். ஸோ நம்ம வந்து 3-4 மினிட்ஸில் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு நூடுல்ஸ் எடுக்கும்போது இப்படி பண்ணாலே உடையிற அளவுக்கு இருக்கும்போதே நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணி இப்போ நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்த நூடுல்ஸை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாமல் அப்படியே ஒரு பாக்ஸ்லேயோ அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கட்டி கட்டியே ஆயிரும். நம்மளுக்கு நூடுல்ஸ் வந்து பண்ணும்போது நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம நூடுல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு வந்து நூடுல்ஸில் எல்லாமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லைட்டாக வெங்காயத்தை வதக்கினாலே போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு லைட்டாக வெந்ததும் நம்ம வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், கேப்சிகம், கேபேஜ் இதெல்லாமே ஆட் பண்ணி இதையும் லைட்டாக வதங்குற அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ்னால் இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து பார்த்துட்டே ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ண போகிற சாஸில் எல்லாமே சால்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து சால்ட் பார்த்துட்டே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா சாஸையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஷெஸ்வான் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர். இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாஸ்லாம் ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற நூடுல்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம நூடுல்ஸ் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. சாஸோட கோட் ஆகி இது ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம நூடுல்ஸ் வந்து எங்கேயுமே ஒட்டலை, நான் ஸ்டிக்கியாக வந்திருக்கு.
இப்போ 2 मिनिट्स ஆயிடுச்சு நம்ம வந்து இத இப்போ சர்வ் பண்ணிரலாம் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ணக்கூடிய ஷெஸ்வான் வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு மறக்காம இந்த ரெசிபியை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक यू